ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் சொல்ல போகிற ஜாப் பார்த்திங்கன்னா ஈஸி ஜாப், ஈஸி மணி. ஸோ அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலையும் ரொம்பவே சிம்பிளான ஒர்க் தான். நான் ஒரு சிம்பிளாக ஒரு டைப்பிங் ஜாப் பற்றி சொல்ல போகிறேன். அது என்ன வெப்சைட், எப்படி நம்ம அதில் ரெஜிஸ்டர் பண்ணி, எப்படி நம்ம அதில் ஜாப் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், நான் சொன்ன வெப்சைட் பார்த்தீங்கன்னா கூகுளில் நீங்கள் போய்ட்டு மெகா டைப்பர் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிளாக இதோட மெயின் விசிபிள் பேஜ், இண்டெக்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அதோட வெப்சைட்டோட மெயின் பேஜ். ஜஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி லாகின் ஃப்ரீயாக சைன்அப் பண்ணுறதுங்கிற சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே அந்த வெப்சைட் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க, ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அவங்க 1000 கேப்சா வேர்ட் டைப் பண்ணி கொடுக்கறதுக்கு $3 வந்து கொடுக்குறாங்க. அதுவும் நம் தெரும் அவங்க கொடுக்குற டைம் பார்த்தோன்னா வெறும் 12 செகண்ட். நம்ம அதுக்குள்ளேயும் பண்ணணும். நான் எப்படிங்கிற ப்ரொசீஜர் ஒன் பை ஒன்னாக சொல்லி கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் ஃப்ரீ சைனப் போய்க்கோங்க. ஸோ ஃப்ரீ சைனப் போனதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம், உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுக்கோங்க, உங்களோட பாஸ்வேர்ட், தென் உங்கள் நேம், பேமெண்ட் மெத்தட். பேமெண்ட் மெத்தட் வந்து ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லாதவங்க நீங்கள் அதர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மஸ்ட்டு நீங்கள் பேபால் கொடுக்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல். பேபால் அக்கௌண்ட் பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாரின் கரன்சி இந்தியன் கரன்சியாக மாற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பேபால் அக்கௌண்ட் தான். வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது அகெயின் அதுக்கப்புறம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொடுங்க. ஸோ இன்விடேஷன் கோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான திங்ஸ். இன்விடேஷன் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்விடேஷன் கோட் ஒன்று தரேன், FSV1 அப்படிங்கிறது இன்விடேஷன் கோட். இதை கொடுத்துட்டு தென் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு தென் ஐ எம் நாட் ரொபாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரிஜிஸ்டர் பட்டன் கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்ததும் உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு லிங்க், கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். ஸோ கன்ஃபர்மேஷன் மெயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க சைட்லேருந்து மெயில் பண்ணுவாங்க. இந்த லிங்க்கை நீங்கள் கொடுத்தா ப்ளீஸ் ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட லாகின் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதை பிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் உங்களோட லாகின் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் லாகின் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கிளியராக இதை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் லாகின் போயிட்டு ஜஸ்ட் ஒரு லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் கொடுத்தோன்னா உங்களை லாகின் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் உங்களோட லாகின் வெப்சைட்டோட மெயின் பேஜ், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். இப்போ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் எவ்வளோ பேர் மெயில், அவங்க ஜிமெயில் ஐடியில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட கரெக்ட் என்ட்ரிஸ் எவ்வளோ பேர், ஸோ அவங்களோட எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ பே அவுட் ஆஃப் ரே 1000 இமேஜஸ், அவங்களோட கேப்சாக்கு எவ்வளோ பே பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா $50 வரைக்கும் பே பண்ணுறாங்க. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பர் டே பர் அவர், எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒர்க்கை நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக சொல்லிடுறேன். இல்லை கைட்லைன்ஸ் புக் அசிஸ்டன்ட் எப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஒன் பை ஒன்னான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிம்பிளான ஒரு டீட்டெயில்ஸ் தான். தென் உங்களோட பேமெண்ட் ப்ரொஃபைல், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ரிஜிஸ்டர் ஆகி இங்கே வந்துடும். ஸோ உங்களோட டீட்டெயில் எல்லாமே கிளியராக வந்துடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் சும்மா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி பார்த்தேன். 2 கேப்சா டன் பண்ணதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா டைப்பர் கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா $0.02 வந்திருக்கு. இல்லை $3 வந்ததுக்கப்புறம் நான் இதில் நான் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துப்பேன், இந்தியன் கரன்சியாக எடுத்துப்பேன். ஒரு டாலரோட கரன்சி சரி உங்களுக்கு ஒரு 70-75 ரூபீஸ் தந்துட்டுருக்காங்க. ஸோ $3 நம்ம சிம்பிளாக ஒரு 150-200 ரியால் வந்து சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவரில் உங்களால் முடியும்னா நீங்கள் எடுத்து உங்களால் முடியும்னா எடுத்துடலாம். மேக்ஸிமம் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களால் எடுக்க முடியும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இங்கே போய்ட்டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் ஒர்க்கிங் போய்ட்டு இங்கே இதுதான் உங்களோட ஒர்க். ஸோ லோடிங் நெக்ஸ்ட் கேப்சா அப்படிங்கிறது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுத்தோன்னா இங்கே ஒன் பை ஒன்னாக இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கேப்சா தான் இங்கே செகண்ட் மேலே போகுது பாருங்கள், அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். சிம்பிளான ஒர்க் பார்த்துக்கோங்க, MR அவ்வளோதான், சிம்பிள், சப்மிட் த ஆன்சர். ஸோ ஃபினிஷ், இங்கே ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். முன்னாடி லாஸ்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 இருக்கும், இங்கே 28 ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒன் பை ஒன்னாக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் பாட்டு செகண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். KHASBNU நான் என் 7 செகண்ட் 6 செகண்ட் ரிமைனிங் இருக்குது, நான் இருந்தாலும் முடிச்சிட்டேன். ஸோ இப்படி ஒன் பை ஒன்னாக கொடுத்தா இங்கே பாருங்கள் 35 ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிள் ஒர்க். சிம்பிளாகவே ஒரு நீங்கள் 10 கேப்சா 12 கேப்சா அடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு சிம்பிளாக வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஜே உங்களோட மெமரி, உங்களோட ஐ பவர் எல்லாமே நீங்கள் கிளியராக இதில் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ராங்காக ஆன்சர் எடுத்தீங்கன்னா 10 டைம் நீங்கள் வந்து ராங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தப்பாக என்ட்ரி கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தா 1 டே வந்து லாக் பண்ணிப்பாங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஆகிடுங்க. HY சிம்பிளாக நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட்டில் இருக்கதை அடிக்கலை. ஸோ 1 டைம் ராங் இன்ஃபர்மேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வில் கிக் அவுட் த 15 செகண்ட் ரிவ்யூட் த இன்டர்நெட் ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி.
ஸோ உடனே வந்துருச்சு, தப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஸோ AF5FE சப்மிட் ஆன்சர். ஓகே கரெக்ட். ஸோ அவ்வளோதான், ஒரு 10 டைம் நீங்கள் நாங்கள் தப்பாக அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நம்மளோட க்ரெடிட்ஸு, நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ YHQH அவ்வளோதான் சப்மிட் ஆன்சர். அங்கே பாருங்கள் 56, ஆனால் ஒரு 5-6 தான் அடிச்சிருப்பேன். எனக்கு அதுக்குள்ளேயும் இவ்வளோ கேம்ப் ஆட் ஆகிட்டே இருக்குது நமக்கு, நம்மளோட யூஎஸ்டி டாலர். ஸோ மேக்ஸிமம் நான் 15-10 முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ ஆட் ஆகிரும் பாருங்கள். PC689 EFDO. அது நான் ஒரே ஒரு கேப்டை தப்பாக அடிச்சிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் 10 டைம் ஒன்றால் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ராங்னு வந்துருச்சு. ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது ஒன்றுமே சால்வ் ஆகிரும். ஸோ இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி தான் நம்மளோட, நம்ம எப்போ போனாலும் ஒன்ஸ் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்மளோட டாலர்ஸ் யூஸ் டாலர் எவ்வளோ பண்ணுறோமோ அதை இன்க்ரீஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஒன்றுமே, ஸோ சிம்பிளான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டைமிங் தான். நீங்கள் சிம்பிளாக அதை யூஸ் பண்ணி பண்ண முடியும் உங்களால். ஸோ எல்லா டீட்டெயிலும் இங்கேயே கொடுத்துருவாங்க. பேமெண்ட் வித்ட்ரால் பண்ணுற மெத்தடையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். ப்ரொஃபைல் பேமெண்ட் மெத்தடில் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோமோ, நான் ஃபஸ்ட்டு உங்களை ப்ரொஃபைலில் காமிச்சிருக்கேன். 56 வந்துருச்சு எனக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் உங்கள் ஆட் ஆகிடுச்சு, ஒரு பேமெண்ட் பீயிங் ப்ரொசீட். ஸோ $3 வந்தோன்னா பேமெண்ட் மெத்தட் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம ஈஸியாக அதில் க்ரியேட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ சிம்பிளான ஒர்க் தான், நீங்கள் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒர்க் தான்.